हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण जय श्री राम जय सीताराम। नाम काप्यंगल्ल मिगवुम सिरंददुम पवित्रमानदुमान वाल्मीकि मुनिवर एलुदिन राम काव्यत्ते ओव्वोरु अध्यायमागवुम सुरुक्कमागवुम पार्त्तुट्टिरुक्कोम। இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான ராமகாவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால பக்தியோடு இதை படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம். நாம் யுத்த காண்டத்தில் ஆறாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஐந்தாவது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோன்னா, ராவணனை கடைசியாக எச்சரித்து விட்டு விபீஷணன் அங்கிருந்து அகல்வது, ஸ்ரீராமர் இருக்கும் இடத்தை அடைந்து அடைக்கலம் கேட்கும் விபீஷணன் மீது சுக்ரீவன் சந்தேகப்பட்டு விபீஷணனை கொன்றுவிட வேண்டும் என கூறுவது, பல வானரர்களும் முக்கியஸ்தர்களும் அவ்வாறே கூற ஹனுமான் விபீஷணனை ஏற்பதே சரி என்று அபிப்பிராயம் சொல்வது, மேலும் தான் அவ்வாறு கூறுவதற்கு ஹனுமான் கூறும் காரணங்கள். இது எல்லாம் தான் நாம் யுத்த காண்டத்தில் ஐந்தாவது அத்தியாயத்தில் பார்த்தோம். இனி ஆறாவது அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, விபீஷணன் நல்லெண்ணத்துடனேயே வந்து இருப்பதாக தானும் நினைப்பதை ஸ்ரீராமர் சொல்வது, சுக்ரீவன் மீண்டும் மீண்டும் விபீஷணனை பற்றிய தன்னுடைய சந்தேகத்தை தெரிவிப்பது, கடைசியில் ஸ்ரீராமர் தன்னிடம் அடைக்கலம் கேட்டவனை எல்லா ஜீவராசிகளிடமிருந்தும் பாதுகாப்பது தன்னுடைய விரதம் தர்மம் என கூறுவது, ஸ்ரீராமரிடம் அழைத்து வரப்பட்ட விபீஷணன் ஸ்ரீராமரிடம் சரணடைவது, விபீஷணனிடம் அரக்கர்களின் பலம் பலவீனம் ஆகியவற்றை பற்றி ஸ்ரீராமர் விசாரிக்க அவரும் விவரங்களை எடுத்து சொல்வது. இது எல்லாம் தான் நாம் யுத்த காண்டத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். விபீஷணன் ஸ்ரீராமர்கிட்ட அடைக்கலம் தேடி வந்ததை சொல்லும்போது, ராவணன் தான் இந்த விபீஷணனை அனுப்பி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் அவனை சிறைப்படுத்துவது தான் நல்லது, ராவணனுடைய உத்தரவை ஏற்று தருணம் வரும்போது உங்களை கொல்வதற்காக வந்திருக்கிற இவனை அவனோடு வந்திருப்பவர்களோடு சேர்த்து நாம் கொல்வது தான் நல்லதுன்னு ராமரை அடைந்த சுக்ரீவர் ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறாரு. சுக்ரீவன் சொன்னதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்த ஸ்ரீராமர் சுக்ரீவன் பேசி முடித்ததுமே ஹனுமானையும் மற்ற வீரர்களையும் பார்த்து, சுக்ரீவன் சொன்னதை எல்லோருமே கேட்டீங்க, இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வானரர்கள் பலர் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, ஆனால் எங்களை கௌரவப்படுத்துவதற்காகத்தான் நீங்கள் எங்ககிட்ட கருத்து கேட்குறீங்க, அதனால் இங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஒருவர் பின் ஒருவராக அவர்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும்னு வானர வீரர்களில் பலர் சொல்கிறாங்க. முதல்ல அங்கதன் எழுந்து எதிரிகிட்டிருந்து வந்திருப்பதால் விபீஷணனை நாம் சந்தேகத்துடன் தான் அணுகணும், மேலும் இவனை ஏற்பதால் நன்மைகள் கிடைக்குமா தீமைகள் கிடைக்குமான்னு ஆலோசனை செய்து முடிவு செஞ்சு நமக்கு நன்மைகள் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இவனை ஏற்கணும்னு அங்கதன் சொல்கிறான். அடுத்து சரபன்
எழுந்து விபீஷணன் கிட்ட உடனடியாக ஒரு ஒற்றனை அனுப்பணும். அந்த ஒற்றன் மூலமாக விபீஷணனுடைய மனதை பரிசோதித்து அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வரலான்னு சொல்கிறான். அடுத்தது ஜாம்பவான் காலனே உருவாகிய ராவணன் கிட்ட இருந்து வந்திருக்கிற இவனை நாம் நம்பக்கூடாதுன்னு கருத்து சொல்கிறாரு. அடுத்தது மைந்தன் விபீஷணனை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விசாரிக்கலாம். அப்படி விசாரிக்கும்போது நல்ல எண்ணத்தோட வந்திருக்கானா இல்லை தீய எண்ணத்தோட வந்திருக்கிறானான்னு நமக்கு புரியும். அதுக்கப்புறம் நாம் இந்த விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வரலான்னு ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. கடைசியாக ஹனுமார்கிட்ட ஸ்ரீராமர் உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லலாங்கிறப்போ ஹனுமார் பணிவோடு எழுந்து நின்று பேச தொடங்குறாரு. அறிவில் சிறந்தவரே, உங்களோடு வாதம் செய்ய பிரகஸ்பதியால் கூட முடியாது. ஆனாலும் எங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்பதால் நாங்கள் பேசுகிறோம். நான் இப்போ பேசப்போவது வாதத்திற்காக அல்ல, இந்த நேரத்தோட முக்கியத்துவம் கருதி தான் நான் பேசுகிறேன். இங்கே பேசியவர்களுடைய கருத்தில் நான் சில தவறுகளை பார்க்கிறேன். விபீஷணனை பரிசோதனை செய்து அவனுடைய மனசை தெரிந்து கொள்வது என்பது இப்போதைக்கு நடைமுறைக்கு ஒத்து வராத காரியம். ஒருவன்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை ஒப்படைச்சு அதன் பிறகு அந்த காரியத்தில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்று கவனித்தாலொழிய அவனுடைய மனநிலையை நம்மனால் புரிந்து கொள்ள முடியாது. மேலும் ஒற்றர்களை அனுப்பியும் பயன் இல்லை. அவனுடைய மனதை ஆழம் பார்ப்பதற்காக ஒற்றர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பது விபீஷணனுக்கு நிச்சயமாக புரியத்தான் செய்யும். அந்த நிலையில் அவன் நல்ல எண்ணத்தோடு வந்திருப்பவனாக இருந்தால் அவனுடைய மனசு புண்படும். அதனால் எந்த நல்ல பயனுமே நமக்கு விளையப்போவதில்லை. மாறா அவன் தவறான எண்ணத்தோடு வந்திருந்தா தன்னை நாடி வந்திருப்பவங்க ஒற்றர்கள் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த முறையில் அவன் நடப்பான். அதனால் அந்த வகையிலும் இந்த முயற்சி பயன் தராது அப்படின்னு சொன்ன ஹனுமார் மேலும் சொல்கிறாரு. விபீஷணன் முகத்தில் நான் அமைதியைத்தான் பார்க்குறேன். உளவு வேலை செய்கிற எண்ணத்தோடு வர்ற மனிதனுடைய முகமே அவனை காட்டி கொடுத்துவிடும். அந்த மாதிரி முகத்தில் தெரியக்கூடிய பதட்டம் விபீஷணனுடைய முகத்தில் இல்லை. விபீஷணன் முக பேச்சில் தெளிவிருக்குது. கெட்ட எண்ணத்தோடு வருகிறவனுடைய பேச்சில் தெளிவிருக்காது. காலத்தையும் இடத்தையும் அனுசரித்தே விபீஷணன் இப்போ இங்கே வந்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ராவணனை விட எல்லா விதத்திலும் நீங்கள் மேம்பட்டவர் என்பது அவனுக்கு புரிந்திருக்கிறது. ராவணன் கிட்ட தீமைகளை அவன் பார்க்கறான். உங்ககிட்ட நல்லவைகளையும் நிறைவையும் அவன் பார்க்கறான். மேலும் உங்களுடைய பலத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால தான் இங்கே வந்து சேர்வதற்கு இது சரியான தருணம்னு நினைத்து அவன் இப்போ இங்கே வந்திருக்கான். நீங்கள் இலங்கையை தாக்க போகிறீங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டு வாலிக்கு உங்ககிட்ட என்ன கதி நேர்ந்தது என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இப்போ சுக்ரீவனும் சேர்ந்திருக்கிறார் என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டு விபீஷணன் திட்டமிட்டே தான் இங்கே வந்திருக்கான். காலம் அறிந்து திட்டமிட்டு செய்யப்படும் செயல் வெற்றியை காணும். விபீஷணன் இப்படி திட்டமிட்டு செயல்படுபவனாகத்தான் எனக்கு தெரிகிறான். அதனால் விபீஷணனை நாம் ஏற்கலாம் என்பது தான் என்னுடைய கருத்து. என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இனி இந்த விஷயத்தில் நல்லா ஆலோசனை செஞ்சு ஒரு முடிவுக்கு வருவது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு ஸ்ரீராமர்கிட்ட ஹனுமான் சொல்கிறாரு. தன்னுடைய மனசில் இருந்த கருத்தையே ஹனுமானும் சொன்னதை கேட்டு
சந்தோஷப்பட்ட ஸ்ரீராமர் பேச தொடங்குறாரு. நானும் விபீஷணனை பற்றி கொஞ்சம் பேச விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் மேலும் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது எல்லாமே நான் கேட்டேன். எல்லா கருத்துக்களுமே என்னுடைய நன்மையை மட்டும் உத்தேசித்து சொல்லப்பட்டவைதான் என்பதும் எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல போகிறேன். சரண் அடைந்தவனை எந்த காரணம் கொண்டும் நான் நிராகரிக்கவே மாட்டேன். அவன் மனசில் தீய எண்ணமே இருந்தாலும் கூட அவனை ஏற்பதை நல்லவங்கள் நிந்திக்க மாட்டாங்க. ராமர் சொன்ன இந்த வார்த்தைகள் சுக்ரீவனுக்கு மன சமாதானத்தை தரலை. அவன் தீயவனாக இருந்தா என்ன, நல்லவனாக இருந்தா என்ன, அவன் ஒரு அரக்கன். பெரும் ஆபத்தில் சிக்கிவிட்ட தன்னுடைய சகோதரனையே விட்டுட்டு ஓடி வந்த இவன் வேறு யாரைத்தான் காட்டி கொடுக்க மாட்டான்னு கேட்டு ராமருடைய கருத்துக்கு தன்னுடைய ஆட்சேபனையை தெரிவித்தார் சுக்ரீவன். இப்படி சுக்ரீவன் பேசினதை கேட்டு லேசாக சிரித்து கொண்டே ஸ்ரீராமர் சொல்கிறாரு, சுக்ரீவன் சொல்வது நம்முடைய நன்மையை கருதித்தா. ஆனால் அரசர்களுடைய முகத்தில் இருக்கும் சில லட்சணங்களை நான் விபீஷணன் கிட்ட பார்க்கிறேன். ஒரு மன்னனுக்கு ஆபத்து நேரும்போது அவனுடைய பக்கத்து நாட்டு அரசர்களும் அவனுடைய உறவினர்களும் அவனை தாக்கி ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறாங்க. இது உலக இயல்பு. விபீஷணனும் அதே போல் இங்கே வந்திருக்கான். சாதாரணமாக உறவினர்கள் நண்பர்களைப் போல பார்க்கப்படுகிறார்கள் என்றாலும் அரசர்கள் விஷயத்தில் நல்ல குணம் படைத்த உறவினன் கூட சந்தேகத்துடன் பார்க்கப்படத்தக்கவன்தான். இவனுக்கு ராஜ்யத்தின் மேலே கூட ஆசை இருக்கலாம், அதனாலும் இங்கே வந்திருக்கலாம். அவன் இங்கே வந்திருப்பது அரக்கர்களிடையே பயம் தோன்றிவிட்டது என்பதைத்தான் நமக்கு காட்டுது. இவனை நாம் ஏற்பதால் அரக்கர்களிடையே பிளவு கூட உண்டாகலாம். இந்த காரணத்தால் அவன் ஏற்கத்தக்கவன்தான். சுக்ரீவா எல்லா சகோதரர்களும் பரதனைப் போல அல்ல, எல்லா மகன்களும் ராமனைப் போல அல்ல, எல்லா நண்பர்களும் உன்னைப் போலவும் அல்ல. இதை மனசில் நன்றா நீ பதிய வச்சுக்கோன்னு சுக்ரீவனை பார்த்து சொல்கிறாரு. மேலும் சுக்ரீவன் மறுபடியும் ஒரு தடவை ஸ்ரீராமர்கிட்ட, இந்த விபீஷணன் அரக்கன், அதனால் கொல்லத்தக்கவன். நேரம் பார்த்து உங்களையோ லக்ஷ்மணனையோ அல்லது என்னையோ கொல்லத்தான் அவன் வந்திருக்கா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவன் நம்மளை கொல்வதற்கு முன்னால் நாம் அவனை கொல்வது தான் சரியான முடிவாக இருக்கும். அவன் மிக கொடுமையான இராவணனுடைய சகோதரன் என்பதை நாம் மறக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன்னு தன்னுடைய கருத்தையே வலியுறுத்தி பேசுகிறார் சுக்ரீவன். ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை அடுத்த நாள் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீல குருதேவ், ஜெய் ஸ்ரீல பிரபுபாத், ஹரி போல்.